ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்றைக்கி வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இப்போ என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து கிச்சனில் ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, தோசை ஊற்றும்போது அந்த தோசை வந்து கல்லில் வந்து நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும். அது மட்டும் இல்லாமல் தோசை வந்து நல்லா பிச்சுக்கிட்டு வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ கல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாவெல்லாம் ஒட்டிக்கிட்டு ரொம்பவே ட்ரையாக இருக்கும். அடுத்தடுத்து நம்ம ஊற்றுற தோசைகள் எல்லாமே ரொம்பவே ஒட்டி பிடிச்சிக்கிட்டு பிச்சுக்கிட்டு தான் வந்து வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம அதை எப்படி ஈஸியாக வந்து சமாளிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது எத்தனை வருஷம் பழைய கல்லாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கல்லில் தோசை ஒட்டிக்கிட்டு வருது அப்படின்னா இந்த டிப்பு வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு வெத்தலை வந்து எடுத்திருக்கேன். அந்த வெத்தலையை வந்து நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டதுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நல்லா இந்த பக்கம் எல்லாமே அந்த தோசை தவால எல்லா இடங்கள்லையும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுத்துருங்க. அந்த வெத்தலை வந்து நல்லா மொறு மொறுன்னு மாறி வர்ற வரைக்கும் நல்லாவே வந்து தேய்ச்சி கொடுங்க. இந்த மாதிரி தேய்ச்சி கொடுக்கும்போது சடனாக உங்களோட கல் வந்து சூப்பராக சீசனிங் பண்ண மாதிரி வந்து மாறிடும். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் பழைய கல்லெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. பாட்டி கொடுத்த கல், அம்மா கொடுத்த கல் அப்படின்னு சொல்லிட்டு 20-25 வருஷம் பழைய கல் கூட வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கல் கூட நீங்கள் வந்து தோசை ஊற்றும் போது ஒட்டிட்டு வருதுன்னா இந்த டிப்பு வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நான்ஸ்டிக் தவால எப்படி தோசை வருதோ அதே மாதிரியே வந்து வரும். இப்போ வந்து அந்த வெத்தலை எல்லாத்தையுமே வந்து ஒரு கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்றுற மாதிரி நல்லா பெருசாக விரித்து ஊற்றிக்கலாம். ஹோட்டல்லலாம் கிடைக்கிற மாதிரி நல்ல மெல்லீஸாக மொறு மொறுன்னு நல்ல பெருசாக வந்து தோசை ஊற்றணும் அப்படின்னு தான் நம்ம நிறைய பேர் நினைப்போம். ஆனால் தோசை ஊற்றும் போது என்னாகும் அப்படின்னா அந்த ஓரங்கள்லாம் கூட நமக்கு வந்து நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும். ஸோ தோசை வந்து எடுக்கிறதுக்கே வராமல் இருக்கும். அந்த மாதிரி சமயங்கள் எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி வெத்தலை வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து உங்களோட கல் வந்து சூப்பராக சீசனிங் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ நான் இன்னொரு தோசையும் உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு பேப்பர் மாதிரி ரொம்ப சூப்பராக அழகாக எழுந்து வருது பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம யூஸ் பண்ணுற நெய் டப்பா வந்து காலி ஆகிடுச்சு அப்படின்னா அடியில் வந்து நிறைய நெய் வந்து அங்கங்கே ஒட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாமல் யோசிப்போம். அதுக்கு வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக எப்படி அதை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சாம்பார் வந்து கொதிக்கும் இல்லையா, சாம்பார் கொதிக்க வைக்கிற டைமில் ஒரு தோசை தவா, அதாவது தோசை கரண்டி வந்து வச்சுட்டு அந்த நெய் இருக்கிற டப்பாவை இந்த மாதிரி வந்து ஒரு ஷேப்பில் திருப்பி வச்சுருங்க. இப்படி வைக்கும்போது அந்த பாட்டில் வந்து லைட்டாக ஹீட் ஆக ஆரம்பிக்கும். அந்த டைமில் உள்ளே இருக்கிற நெய் மொத்தம் நமக்கு வந்து மெல்ட் ஆகிட்டு வெளியில் வந்துடும். ஸோ அதை வந்து நம்ம அப்படியே சாம்பாரில் வந்து சேர்த்துக்கலாம். சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா நெய் சேர்க்கும் போது ரொம்ப ரொம்ப வாசமாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் சாப்பாடு வடிக்கும் போது நீங்கள் சாதத்தில் கூட நீங்கள் நெய் வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் நமக்கு வந்து நெய் டப்பா வந்து க்ளீன் ஆகி வந்துடும். ஸோ வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சாம்பார் வந்து ரொம்ப சூப்பராக நெய் சேர்த்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் யூஸ் பண்ணி நீங்கள் காரக்குழம்பு புளிக்குழம்புலாம் வைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நான் சொல்கிற ஐடியா வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். வெண்டைக்காய் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா லைட்டாக உப்பு மஞ்சத்தூள் வந்து சேர்த்து நல்லா பரட்டி விட்டுட்டு எண்ணெயில் வந்து இந்த மாதிரி வர்ற வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நான் வந்து இந்த குழம்புல சேர்க்கும் போது எந்த அளவுக்கு பொறிஞ்சிருந்தது வெண்டைக்காய் அப்படின்ட்டு. ஸோ குழம்பு நல்லா தாளித்து நம்ம கூட்டி வச்சு குழம்பு கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நம்ம அந்த வெண்டைக்காயை சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் அடுப்புலேயே விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஒரு வத்த குழம்பு மாதிரி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வெண்டைக்காயை பொறிச்சிட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கட்டு புதினா வந்து எடுத்துக்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியில் அலசிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு, 1.5 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து உளுத்தம் பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்து அதையும் வறுத்து தனியாக எடுத்து ஆற வச்சுருங்க. அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம், 1.5 ஸ்பூன் அளவுக்கு முழு தனியா வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இதையும் வந்து வறுத்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 7-8 பல் பூண்டு வந்து தோலோட சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது ரெண்டுத்தையும் நல்லா வறுத்து விடுங்க. அந்த பூண்டோட தோல் வந்து கலர் மாறி வரும். ஸோ அதையும் வந்து எடுத்து ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற புதினா வந்து சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வறுத்து விட்டுருங்க.
புதினா வந்து நீங்கள் நிறைய குவான்டிட்டி வந்து செய்கிறீங்க அப்படின்னா நிழலில் காய வச்சு செய்யுங்க. அவசரமாக உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஒரு வாரம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி அப்படின்னா நீங்கள் இப்படி செஞ்சுக்கலாம். புதினா வந்து நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா இறக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு புளியையும் நான் வறுத்து எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள் கருவேப்பிலை மிளகாலாம் நம்ம கை வச்சு இப்படி கசக்கும் போது நல்ல மொறு மொறுன்னு இப்படி பொடி ஆகுது பாருங்கள், அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கிட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிட்டு நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். அது நல்லா பொடி பண்ணினதுக்கு அப்புறமா இப்போ நல்லா இந்த ஆற வச்சிருக்கிற புதினா இலைகளை வந்து சேர்த்துட்டு இதையும் நல்லா குறைக்குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்ச பொடியை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுருங்க. சூடாக இருக்கும்போது பாட்டிலில் போடக்கூடாது. சூடு ஆறினதுக்கப்புறமா ஏதாவது ஒரு கண்ணாடி பாட்டிலில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். இப்போ அந்த பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ சுட சுட சாப்பாடு போட்டிருக்கேன். இப்போ அந்த சாப்பாட்டுக்கு மேலே தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் இந்த பொடியை வந்து சேர்த்துக்கலாம். கூடவே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை பிசைஞ்சிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, பசியை வந்து நல்லா தூண்டிவிடும். அது மட்டும் இல்லாமல் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு பிடிச்சிருந்தாலும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ரொம்ப டெம்ட்டிங்காக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் வீடியோ பார்க்குற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோடய வெத்தலை கொடி பார்த்துட்டு அது எப்படி வந்து அதுக்கு என்ன உரம் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக திரும்பவும் இந்த டிப்பு வந்து ஷேர் பண்ணுறேன். ஒரு பவுலில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 10-15 பெரிய வெங்காயம் உரிச்சா எந்த அளவுக்கு உங்களுக்கு தோல் கிடைக்குமோ அந்த தோல் வந்து சேர்த்துக்கோங்க. அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு தோல் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 வாழைப்பழத்தோட தோலை வந்து நல்லா பிச்சுட்டு அதையும் வந்து சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் டீ தூள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயத்தோளில் இருக்கிற சாயம், டீ தூளில் இருக்கிற சாயம் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா அந்த தண்ணியில் இறங்கி வந்துடும். நல்லா ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். என்னோடய செடிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் நான் சின்னதாக கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து தொட்டியில் மாற்றி வைக்கிற டைம்லேருந்து ரொம்ப பெருசாக வளர்கிற வரைக்குமே கூட நான் இப்போ வரைக்கும் இதே உரம் தான் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். வேறு எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறதே இல்லை. இப்போ இந்த பக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 லிட்டர் அளவுக்கு பிடிக்கும். ஸோ அதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி கலந்துக்கோங்க. தண்ணி கலந்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம செடிகளுக்கு உரமாக கொடுத்துடலாம். செடி வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இலைகள் வந்து சின்னதாக இருக்குது, இல்லை மொட்டு, அதாவது பூச்செடியெலாம் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா மொட்டுகள் வந்து வரல, மொட்டு இல்லை சின்னதாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த உரம் வந்து நீங்கள் ரெடி பண்ணி இந்த தண்ணியை வந்து கொடுத்து பாருங்கள். ஒரு வாரம் 10 நீங்கள் அடிக்கடி கொடுத்துட்டு வரும்போதே உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் கொடுக்கும். காய்கறி செடி, பூச்செடி, வெத்தலை கொடி இந்த மாதிரி எல்லா விதமான செடிகளுக்குமே இந்த ஒரே ஒரு உரம் வரைக்குமே நீங்கள் கூட கொடுக்கலாம். இந்த வெங்காயத்தோல், வாழைப்பழத்தோட தோல் இதெல்லாமே நம்ம வந்து வேஸ்ட்டாக தூக்கி தானே போடுவோம் குப்பையில். ஸோ அதெல்லாத்தையும் நீங்கள் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இலைகள் கூட உங்களுக்கு சின்னதாக இருந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெருசாக்கி கொடுக்கும் உங்களுக்கு. இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்கள் எதுனா இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் ரீசெண்டாக நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாமே நீங்கள் வந்து பார்க்கல, மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு நல்ல பதிவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.